ஹலோ மை டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க, யாரும் சொல்லுங்க நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். சும்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல் கனால கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஏ டு சார்ட் இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ என்ன தான் போகிற அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸாம். ஏன் சொல்லணும் பண்ணால், நீங்கள் ஸ்கூல் டேஸ்ட் எழுத போகிற லாஸ்ட் எக்ஸாம். இதை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மார்க்காம கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் பார்த்தலாம். உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணால் 90 marks எங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஓகேங்களா? லாஸ்ட் எக்ஸாம் 90 marks எழுத போறீங்க. ஸோ அதே மாதிரி தான் 1 mark 20 அண்ட் 2 mark 7, 3 mark 7 அண்ட் 5 mark 7 எல்லாமே 7 எழுத போகிறீங்க. அந்த 2 mark 3 mark்ஸ் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கான 1 mark பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 mark இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சியில் புக் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 பேர் உங்களுக்கு புக் பேக் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு 3 கேட்பாங்க, ஓகேங்களா? சப்போஸ் டோஸ் மேப் பார்த்தா டஃபாக கேட்டாங்கன்னா ஒரு 14 to 15 marks பேர் புக் பேக் கேட்பாங்க, மீதி 5 பேர் இன்டீரியர் கேட்பாங்க. இதான் பண்ணால் கொஞ்சம் டஃப் ஈஸி அந்த மாதிரி இருக்கிற சான்ஸ், ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க்லாம் கொடுத்துருவா, மறக்காம மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வேணா ஏட்டு சார்ட் இம்பார்ட்டன் பேப்பர் இருக்கட்டும், மாடர்ன் கோஸ் பேப்பர், பேப்பர் ரிலேஷன் டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குனு இந்த குரூப் சப்போ ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, 1 mark எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தா இன்டீரியர் புக் பேக் பார்த்தாச்சு. அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 marks part 2, ஓகேங்களா? இதில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பண்ணால் உங்களுக்கு 13th question பண்ணால் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 7 எழுத மாதிரி இருக்கும். அதை பண்ணால் ஒரு கம்பல்சரி எழுதே ஆகணும் அது, ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். எல்லாம் சம்ஸ் தான் போயிட்டுருக்காங்க மேக்ஸிமம். நீங்கள் தீரி அட்டன் பண்ணுங்க, பார்த்தா நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா? அக்கௌண்டன்சி பேப்பர்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான், ஓகேங்களா? நீங்கள் தீரி அட்டன் பண்ண தேவையில்லை, நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக நிறைய சென்டர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். யாரெல்லாம் சென்டம் அடிப்பீங்கன்னு சொல்லி மறக்காம இப்பயே கான்ஃபிடென்ட்டாக மெசேஜ் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா? அப்போ தான் ரிசல்ட் டைமில் நான் நீ கமெண்ட் பண்ண ப்ரோ, நீ சொன்ன மாதிரி நான் சென்டம் அடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். இந்த ரிசல்ட்லாம் நம்ம லைவ்லேயே பார்க்க போகிறோம். நம்ம சேனல் எல்லாம் லைவ் வந்து போன டைம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 3000 பேர் லைவ்லேயே பார்த்தோம். அதே மாதிரி இந்த டைமும் பண்ண போகிறோம், ஓகேங்களா? உங்களுக்கு 2 mark 3 mark எல்லாத்தையும் சம் தான் கேட்பாங்க. நான் கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணா கேட்கலாம், தியரியும் கேட்கலாம், சம்மும் கேட்கலாம். ஆனால் 3 marks பாருங்க, இப்போ கம்பல்சரி எப்படி கேட்டுக்கான்னு பாருங்க. ஸோ இதில் தியரி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் கொஸ்டின் தியரி கேட்டாங்க, இதான் பண்ண ட்விஸ்ட். இந்த மாதிரி தான் கொஞ்சம் சஃபல் பண்ணி கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த படியாக உங்களுக்கு part 4 5 marks. ஸோ 7 கொடுத்து 5 எடுத்து எதிர சாய்ஸ் தான், ஓகேங்களா? இது இல்லை அது நீங்கள் எப்படி வேணா எழுதிக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் நல்லா மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? சென்டம் எதிர்பார்க்கலாம். ஏ டு செட் பாருங்க, அந்த கொஸ்டின் பாருங்க, மாடல் கொஸ்டின் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க, எல்லாமே சம்ஸ் தான் கேட்டுக்காங்க, தியரியே கேட்கல, ஓகேங்களா? நீங்கள் சம்ஸ் தியரியெல்லாம் விட்டு பண்ண சம்ஸ் பார்த்தா கூட போதும் சென்டம் எடுக்க முடியும், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஸோ தியரி கேட்டால் என்ன பண்ணுறது ப்ரோ, ஒரு 5 mark பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தீர கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் தீரி சம்ஸ் படித்தாலே உங்களுக்கு போதும், நீங்கள் சென்டமே ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி இதை டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இது, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க ஸ்கூல் டேஸ் மறக்காம கீழே கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஏன்னா 12th முடிச்சுட்டு போக போகிறீங்க காலேஜ் லைஃப். உங்களுக்கு என்னென்ன குரூப் எடுக்கலாம், என்னென்ன குரூப் எடுத்தால் உங்களுக்கு நல்லா படிப்பு, அதான் கண்டிப்பாக ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம சேனலே வரும் பேப்பர் ரிவிஷன் டைம்ஸில், ஸோ ரிசல்ட் டைமில் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லைக்கான மட்டும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாம் சொல்லுவாங்க, ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாலியாக இருக்கலாம் தான், பட் அவ்வளோக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா நம்ம சிவகார்த்திகேயன் படம் டான் படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஸோ எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் சொல்லியிருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கும் காலேஜ் லைஃப், ஸோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் படிப்பையும் விட்டுறக்கூடாது, ஸோ அறிவு இல்லாமல் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டு வரணும், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு பேசிக்கலாம், இப்போலாம் பேச தேவையில்ல ஒன்றும். ஸோ ஓகே, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லை நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிப்பாங்க, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கும், மறக்காம அதிலே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வேறு டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈவினிங் இம்பார்ட்டன் வீடியோ சந்திக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.